வணக்கம். இன்றைய உலக சந்திப்பில் வந்து இந்த மூன்று விடயங்கள் பார்க்க இருக்கின்றது. ஒன்று வந்து நமது தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தொடர்பாக இலங்கையினுடைய அமைச்சர் ஒருவர், கடல் தொழில் அமைச்சர் திரு டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் உடைய கருத்து தொடர்பான விடயம். அதே போன்று முன்னாள் வடகிழக்கு இணைந்த மாகாண சபையினுடைய முதலமைச்சர் வரதராஜ பெருமாள் அவருடைய கருத்து தொடர்பாகவும், பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு எதிராக தற்போதைய கையெழுத்து போராட்டம் தொடர்பான விடயங்களும் இங்கே பார்க்க இருக்கின்றது. அந்த வகையிலே முதலிலே தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைவர், நமது தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் இறுதிப்போரிலே இலங்கை அரசாங்கத்திடம் சரணடைந்து இராணுவத்தினால் படுகொலை செய்யப்பட்டார் என்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் ஒரு பொய்யான ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். உண்மையிலேயே தலைவரோடு மிக நெருக்கமாக இருந்த போராளிகளில் நானும் ஒருவன். பல தடவைகள் தலைவரை நேரடியாகவும் சந்தித்திருக்கின்றேன். தலைவரிடம் சான்றிதழ்கள், வாழ்த்துக்களை பெற்றிருக்கின்றேன். அவரோடு நீண்ட ஆண்டுகள் தலைவருடைய பாதுகாப்பு அணியின் ஒரு பகுதிக்கு பொறுப்பாளராக கடமையாற்றியிருக்கின்றேன். பல தளபதிகளோடு தலைவரோடு ஒன்றாயிருந்து இந்த விடுதலை போராட்டத்திலே பணியாற்றியவன் என்ற வகையில் நமது தலைவர் தொடர்பாக தமிழ் மக்களுடைய கொள்கைக்கு எதிராக இலங்கை அரசாங்கத்தோடு இணைந்து செயல்பட்ட சில கைக்கூலிகள் தற்போது அரசியல் கட்சிகளாக இங்கே தோற்றம் பெற்று மக்களால் தெரிவு செய்யப்பட்டு மக்கள் பிரதிநிதிகளாக அரசாங்கத்திலே பணியாற்றி வருகின்றார்கள். இவர்கள் எமது தலைவர் தொடர்பாக கதைப்பதற்கு எந்த அருகதையும் அற்றவர்கள். உண்மையிலேயே எமது மக்கள் இந்த சிங்கள பேரினவாத அரசாங்கத்தால் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்ட பொழுது தமிழ் மக்களை மீட்பதாக கூறி விடுதலை போராட்டங்களை ஆரம்பித்த இந்த சில ஒட்டுக்குழுக்கள் இடையிலே தங்களுடைய சுயநல அரசியல் லாபம் கருதி தங்களுடைய பதவி ஆசைகளுக்காக மக்களுடைய கொள்கையை விட்டு இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து செயல்பட்டவர்கள். அந்த காலத்திலே இந்த உலகத்தினால் போடப்பட்ட மிக பெரும் பொருளாதார தடைகளுக்கு மத்தியிலும் எமது மக்களுடைய விடுதலைக்காக துணிச்சலாக, நேர்மையாக, அர்ப்பணிப்போடு நின்று எமது விடுதலையை வென்றெடுக்க போராடிய எமது விடுதலை இயக்கத்தையும் எமது இனத்துக்கும் தலைமைத்துவம் வழங்கிய எமது தேசிய தலைவர் பிரபாகரன் என்பவர் மகத்துவமான ஒரு உண்மையான ஒரு தலைவர். அந்த ஒரு மாவீரனை உண்மையிலேயே இன்று நாங்கள் எங்களுடைய 1000 ஆண்டு காலத்துக்கு எமது செயல்பாடுகளை நாம் கொண்டு செல்வதற்கு அனைத்து சிந்தனைகளையும் எமக்கு தந்துவிட்டிருக்கின்றார். தொடர்ந்து நாங்கள் அவருடைய எண்ணங்களையும் அவருடைய செயல்பாடுகளையும் மனதில் நிறுத்தி கொண்டுதான் எமது மக்களுக்கான கடமையை நாங்கள் முன்னெடுக்கின்றோம். இந்த நாட்டை பொறுத்தவரையில் இங்கே பல சட்டங்கள் இருக்கின்றது. அந்த சட்டங்கள் ஊடாக எமது செயல்பாடுகள் முடக்கப்பட்டாலும் கூட எந்த வகையில் நாங்கள் செயல்பட முடியுமோ அந்த வகையில் தான் தற்போதைய சூழலில் எமது செயல்பாடுகளை நாங்கள் முன்னெடுக்கலாம். எனவே எமது கோபத்துக்கு ஆளாகக்கூடாது. இவர்கள் எதிர்காலத்தில் பாரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும். அது உண்மையாகத்தான் நான் இந்த விடயங்கள் இதில் குறிப்பிட்றது அரசியல் ரீதியான கருத்து அல்ல. தலைவர் தொடர்பாக இவ்வாறான குற்றச்சாட்டுகளை வைப்பவர்கள், அது டக்ளஸ் தேவானந்தாவாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், எமது தலைவர் தொடர்பான குற்றச்சாட்டுகளை வைப்பவர்கள் எதிர்காலத்தில் மிக பாரதூரமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் அரசியலுக்கு அப்பால். அதே போன்று முன்னாள் வடகிழக்கு இணைந்த மாகாண சபையினுடைய முதலமைச்சராக இந்த விரதராஜ பெருமாள், வழங்கப்பட்ட மாகாண சபை அதிகாரங்களை கூட நடத்த முடியாமல் நாட்டை விட்டு ஓடியவர். இன்றைக்கு தமிழ விடுதலை புலிகளின் தலைவரே பிள்ளை பிரபாகரன் அவர்கள் எமது மக்களையும் இந்த போராளிகளின் இடையே நடுவில் விட்டிருக்கிறார் என்ற ஒரு கருத்தை முன் வச்சுருக்கேன். நான் பார்த்துருக்கேன் ஐபிசி மன்னிக்கணும் பிபிசியில் ஒரு இன்டர்வியூவில் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அவருக்கு நான் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி அவர், தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி. நீங்கள் மக்கள் தொடர்பாக பேசுகிறதுக்கு உங்களுக்கு அருகதை அல்ல, எமது தலைவர் தொடர்பாக கதைக்கிறதுக்கும் உங்களுக்கு அருகதை அல்ல.
இந்த விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் உங்களோட வாயெல்லாம் அடக்கி வச்சு கொண்டிருக்கிறது உங்களுக்கு நல்லமென்று நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் புனர்வாழ்வழைக்கப்பட்ட பின்னர் இங்கே வரும்போது ஒரு எதிர்பார்ப்போடு வந்த நாங்கள் வித்தியாசமான ஒரு நிலைமை இங்கே இருக்கும். தமிழர்களுடைய தேசிய இருப்பு என்பது அரசியல் ரீதியாக இறுக்கமான ஒரு கட்டுமானமாக அங்கே இருக்கும். எங்களோட ஒரு தீர்மானம் இருக்கும். எதிர்காலத்தில் நாங்கள் அந்த வகையில் ஒரு நிகழ்ச்சி நிலை இங்கே உருவாக்கி கொண்டு செல்லலாம்ன்ற ஒரு எதிர்பார்ப்போடு வந்த நாங்கள். ஆனால் நாங்கள் இங்கே வந்து பார்த்தப்புறம் தெரியும் இங்கே ஒன்றுமே எங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்லி. அப்போ நாங்கள் நீண்ட காலமாக ஓய்வெடுத்திருக்கிறோம். இப்போ நாங்கள் மீளவும் நிச்சயமாக தமிழ் அரசியல் பரப்பில் ஒரு பரிமாணம் பெற்ற ஒரு அமைப்பாக வளர்ச்சி பெற்று வந்து கொண்டிருக்கின்றோம். அப்போ எதிர்காலத்தில் வந்து நீங்கள் இவ்வாறான செயல்பாடுகளை உங்களுடைய செயல்பாடுகளை முறியடிக்கிறதுக்கு நாங்கள் தீவிரமாக செயல்படுவோம். அரசியல் ரீதியான விடயங்களுக்கு அப்பால் உங்களோட செயல்பாடுகளை முறியடிப்பதற்கு என்ன செய்யணுமோ அனைத்துகளையும் நாங்கள் செய்கிறதுக்கு தயாராக தான் இருக்கிறோம். அதில் உண்மையில் இவர்கள் மிக தெளிவாக இருக்க வேணும். உண்மையில் எதிரி படை வீரர்களாக இருந்தாலும் கூட தலைவர் தொடர்பாக கௌரவமான ஒரு கருத்துக்களை தான் முன்வைக்கின்றார்கள். அவருடைய கருத்துக்களில் உண்மை அல்லது உண்மைக்கு புறம்பான தகவல்கள் இருக்கின்றதுக்கு அப்பால் தலைவருக்கான மரியாதையும் மதிப்புகளையும் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள்ன்றது உண்மையில் அது ஒரு நல்ல விஷயம். நீங்கள் ஒரு இனத்தை சேர்ந்தவர், தமிழ் இனத்தை, இந்த இனத்தை சேர்ந்த உங்களோட இனம் உலகத்தில் இன்றைக்கு இலங்கை தமிழர்கள் என்று பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள், வீரர்கள் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலே எங்களுடைய தலைவர் இருந்தபடியாது தமிழ்நாட்டில் மார்பு தட்டி கொண்டு நிற்கிறாங்கள், பேசுகிறாங்கள் என்று சொன்னால் எங்கள் அண்ணன் தலைவன் பிரபாகரனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு அங்கேயும் பேசுகிறாங்கள். இன்றைய புலம்பெயர்ந்த நாடுகள்லையும் அந்த நிலைமையை கொண்டு வந்தது தலைவர் தான். அப்போ எமது தலைவர் தொடர்பாக நீங்கள் எந்த கருத்துக்களையும் நன்மையான கருத்துக்களாகவும் தீமையான கருத்துக்களாகவும் எதையும் நீங்கள் முன்வைக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியுமே இல்லை. அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொண்டு செயல்பட்டால் சரி. அதே போன்று தற்போது நாட்டிலே இருக்கின்ற பயங்கரவாத தடைச்சட்டம், இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை முழுமையாக நீக்க வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு கையெழுத்து போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. உண்மையாக அந்த கையெழுத்து போராட்டத்துக்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று நாங்கள் எமது கட்சி சார்பாக போராளிகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் என்பது மிக மோசமான ஒரு தடைச்சட்டமாக இந்த நாட்டில் இருக்கின்றது. இது ஒரு தடைச்சட்டம்ன்றதுக்கு அப்பால் இதுக்கு பின்னுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது. அதோடு ஒன்றிணைந்தது தான் பயங்கரவாத குற்றத்தடுப்பு பிரிவு என்று சொல்லப்படுற டிஐடி. அப்போ இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை வச்சு கொண்டு தான் அதன் ஊடாகத்தான் இந்த டிஐடியினுடைய நடவடிக்கைகள் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. அப்போ எதிர்காலத்தில் வந்து நாங்கள் உண்மையில் எமது இளைய சமூகம் ஒன்றும் தெளிவாக புரிந்து கொள்ளவும் எங்களுடைய உரிமை சார்ந்த விடயங்களுக்கும் ஜனநாயக ரீதியான எமது செயல்பாடுகளுக்கும் வந்து இந்த பயங்கரவாத குற்றத்தடுப்பு பிரிவு என்பது மிகவும் இடையூறாக இருக்கும். அப்போ இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தின் ஊடாகத்தான் அவருடைய நடவடிக்கைகள் இங்கே இருக்கும். ஆள்கடத்தல்கள், காணாமாக்கள் செய்கிறது, அச்சுறுத்துவது, விசாரணையில் கலைப்பது. இரண்டால் அந்த இலங்கையில் வந்து உயர் அதிகாரம் கொண்ட ஒரு பிரிவாக பயங்கரவாத குற்றத்தடுப்பு பிரிவு இருக்கின்றது. அது எங்களுக்கு தெரியும். என்னென்னு சொன்னால் நேரடியாக நாங்கள் அவர்களால் பாதிக்கப்பட்டவர்கள், துன்புறுத்தப்பட்டவர்கள், இன்றைக்கும் அவர்களால் எங்களுக்கு அச்சுறுத்தல்கள் இருக்குது. அந்த வகையில் வந்து இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்ற விஷயத்தை வந்து நாங்கள் ஒரு சாதாரண விடயமாக பார்த்து கொண்டு ஒதுங்கி இருக்க முடியாது. அதை வலுப்பெற செய்ய வேண்டும். அந்த சட்டம் என்பது இந்த நாட்டிலிருந்து முற்று முழுதாக அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் எமது மக்கள் அனைவரும் ஒன்று திரைந்து அந்த கையெழுத்து போராட்டத்துக்கு வலுச்சேர்க்க வேண்டும் என்பதை இந்த இடத்துல நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று தொடர்ந்தும் மீது போட்டிருக்கின்ற அந்த தடையை தொடரக்கூடாது. அது ஒரு மறுபரிசீலனை செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்தியா அந்த தடையை நீக்க வேண்டும். தமிழீழ விடுதலை புலிகளினுடைய அந்த தனிநாட்டுக்கான ஆயுத போராட்டம் இன்று வடிவம் மாற்றப்பட்டிருக்கின்றது. சர்வதேச ரீதியாகவும் சரி, எமது தாயகத்திலும் சரி, நாங்கள் ஒரு அரசியல் அமைப்பாக பெருநாமம் பெற்று ஜனநாயகத்தின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டவர்களாக எமது அரசியல் செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றது. இந்த வேளையில் தொடர்ந்தும் அந்த தடைகளை இந்தியா வச்சு கொண்டிருக்கிறது அவ்வளோ நல்லதில்லை. அந்த தடைகளை இந்தியாவும் நீக்க வேண்டும். பன்னாட்டு சமூகத்திடம் இந்த செய்தியை இந்தியா சொல்கின்ற போதுதான் ஏனைய நாடுகளும் அந்த தடையை நீக்குவதற்கான முனைப்புகளில் ஈடுபடும். அதே போன்று இம்முறை நடக்க இருக்கின்ற மனித உரிமைகளுக்கான மகாநாடு, நான் நினைக்கிறேன் இந்த மாதம் 28ஆம் தேதி ஆரம்பமாக இருக்கின்றது. இந்த மகாநாட்டிலையும் இந்தியாவினுடைய காத்திரமான முடிவுகள் இருக்க வேண்டும்.
இந்தியாவுடைய தேசிய நலன் சார்ந்த விடயங்களில் நாம் அக்கறையோடு இருந்து செயல்படுகின்றோம். அந்த வகையில் இலங்கை தமிழர்கள் ஈழத்தமிழர்களுடைய தேசிய நலன் சார்ந்த விடயங்களையும் இந்தியா மிக உண்மையாகவும் அக்கறையோடும் செயல்பட வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இம்முறை நடக்கவிருக்கின்ற ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தீர்மானங்கள் தொடர்பாக ஒரு பாரிய எதிர்பார்ப்பு மக்கள் மட்டத்தில் இருக்கின்றது. அது எவ்வாறு இருக்கின்றதுன்னு சொன்னால், ஐக்கிய நாடுகள் சபையால் இம்முறை இலங்கை அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய அழுத்தங்கள் வழங்கப்படும். அரசாங்கம் அது தொடர்பாக தீவிரமாக ஆராய்ந்து கொண்டிருக்கின்றது என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருக்கின்றது. இது தொடர்ந்து நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு முறையும் அப்படி இருக்கிறது. இறுதியில் வந்து அது எப்படி இல்லாமல் போகுதுன்னு தெரியாமல் இருக்கின்றது. உண்மையாக இந்த முறை ஐக்கிய நாடுகள் சபை உண்மையாக நேர்மையான முறையில் இலங்கை அரசாங்கம் மேற்கொண்ட யுத்த விதிமுறைகளுக்கான மீறல்களுக்கான அனைத்து குற்றங்களையும் கண்டறிந்த ஆவணங்களை வைத்து கொண்டிருக்கின்றது. அதை சரியான முறையிலே விசாரணை செய்வதற்கு இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று இந்தியா தொடர்ந்து மௌனம் காக்காமல் அந்த ஐக்கிய நாடுகள் சபையை எடுக்கின்ற முடிவுகளுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்பதை நாங்கள் இந்தியாவிடம் கேட்டுக்கொள்கின்றோம். ஐக்கிய நாடுகள் சபை யுத்தம் நடைபெறுவதற்கு பின்னர் இலங்கையில் வந்து நடந்த மனித உரிமைகள் மீறல்கள் தொடர்பாகத்தான் இன்று தகவல்களை வெளியிட்டு கொண்டிருக்கின்றது. அது தொடர்பான விசாரணைகள் அங்கு மனித உரிமை மீறல்கள் இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற விஷயங்களை தான் சொல்லி கொண்டிருக்குது. ஆனால் உண்மையிலே வந்து யுத்தம் நிறைவடைந்த காலத்தில் ஏற்பட்ட இனப்படுகொலை, மிக மோசமான மனித உரிமை மீறல்கள், ஆள்கடத்தல்கள், கொடுக்கப்பட்ட போராளிகள் காணாமலாக்கப்பட்டது, பல வகையான குற்றங்கள் தொடர்பாக விசாரணை செய்வது, அது தொடர்பான கருத்துக்களை முன்வைப்பது மிக குறைவாக இருக்கின்றது. இப்போ இம்முறையாவது அந்த விஷயங்களை அனைத்தையும் முன்கொண்டு வந்து ஆக்கப்பூர்வமான ஒரு முடிவை ஐக்கிய நாடுகள் சபை எடுக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். நன்றி, வணக்கம். இவ்வளவு.